சமூகத்தில் சதிகளாலும் சாதிகளாலும் அன்பு கரம் கொண்டு அரவணைத்து அவர்கள் தங்கிடம் தேங்கி கிடக்கும் திறமைகளையும் அவர்களால் சமூகம் பெறத்தக்க பங்களிப்பையும் கொண்டு வருவதில் அதிக அக்கறை எப்போதும் காட்டி வரும் கொள்கை பிடிப்பை கொண்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆதி திராவிடர்களுக்கு காண்கள் குறையிலான தொகுப்பு வீடுகள் இரட்டக்கோவலை முறை ஒழிப்பு சமத்துவபுரங்கள் சமத்துவ மயானத்திற்கு ஊக்கத்தொகை உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தவே முடியாமல் இருந்த பாப்பா பெட்டி கீரிப்பெட்டி நாட்டாரமங்கலம் கோட்டக்குச் சேந்தல் ஆகிய இடங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்தி சமத்துவ பெருவிழா கொண்டாடியவை போன்ற எண்ணற்ற செயல்பாடுகளை எடுத்துக்காட்டாக ஏம்ப இயலும் பேரறிஞர் அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொல்லியதை இதயத்தில் ஏற்றி ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து எங்கிருந்து வந்தாலும் அதை வரவேற்று செயல்படுத்தி எளிய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதுதான் நம்முடைய நோக்கம் அந்த அடிப்படையில் அந்த கூட்டத்தில் பல நல்ல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன முதல் கட்டமாக அவற்றில் சிலவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணி மாமன்றத்தில் அறிவிக்க விரும்புகிறேன் முதலாவதாக மாநில அளவில் ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர் ஆகியோருடைய சட்டபூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் அவருடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தமிழ்நாடு ஆதி திராவிட பழங்குடியினர் நல ஆணையம் என்கிற புதிய அமைப்பு ஒன்றை தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்படும் வகையில் இந்த அரசு உருவாக்க சட்டம் ஏற்றும் அதற்கான சட்ட முன்வடிவு வரைவு இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் இரண்டாவதாக அக்கூட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை பொது நீரோட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டது முதற்கட்டமாக அப்பள்ளிகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் அறிவுத்திறன் வகுப்பு கணினி பயிற்சி போன்றவை பள்ளி கல்வித்துறையின் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்படும் ஆனால் பள்ளிகளை நிரூபிப்பது தொடர்ந்து அதிராவிட பழங்குடி நலத்துறையின் கைவசமே இருக்கும் பள்ளிகளில் காலி பணியிடங்களை நிரப்புதல் பணி அமைப்பை நிர்வகித்தல் நிர்வாகப் பணிகளை கையாளுதல் போன்றவற்றை அத்துறையை செயல்படுத்தும் பள்ளி கல்வித்துறை அவற்றில் தலையிடாது மூன்றாவதாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டுள்ள வழக்குகளை விரைவாக இறுதி செய்வதற்கு தற்சமயம் தமிழ்நாட்டில் பதினெட்டு சிறப்பு நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன மேலும் நான்கு புதிய நீதிமன்றங்கள் அமைப்பதற்கு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன ஆகஸ்ட் திங்கள் நடைபெற்ற மாநில அளவிலான விழிப்புணர்வு கூட்டத்தை தொடர்ந்து இன்னும் நான்கு புதிய நீதிமன்றங்களை சேலம் கிருஷ்ணகிரி மதுரை திருநெல்வேலி என வழக்குகள் அதிக நிலுவையில் உள்ள மாவட்டங்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மதுரையிலும் திருநெல்வேலியிலும் ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றங்கள் இருந்தாலும் அதிக அளவில் அங்கு வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் நான்காவதாக வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோர சமுதாய கண்ணோட்டத்துடன் அணுகி முறையான நிவாரணம் வளமான எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் ஆகியவற்றை வழங்குவதற்கு தேவையான விழிப்புணர்வு பயிற்சிகள் சமத்துவம் காண்போம் என்கிற தலைப்பில் காவல்துறை வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு நடத்தப்படும் ஐந்தாவதாக தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் சாதி வேறுபாடுகளை அற்ற மயானங்கள் பயன்பாட்டில் உள்ளன இறுதி பயணத்தில் பிரிவினைகள் இருக்கக்கூடாது என்பதில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கும் இத்தகைய சிற்றூர்களுக்கு ஊக்கத்தொகையாக வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்த அரசு சார்பில் பத்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படும் ஆறாவதாக வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கின் தன்மைக்கேற்றவாறு எண்பத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை தற்சமயம் வழங்கப்பட்டு வருகிறது இனி தொகை பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சமாக ஒரு லட்சம் ரூபாயும் அதிகபட்சமாக பன்னெண்டு லட்சம் ரூபாயும் மாநில அரசு நிதி மூலம் உயர்த்தி வழங்கப்படும் விழிப்புணர்வு கூட்டமே தேவையில்லை என்கிற நிலையை அடைவதே நம் இலக்கு தமிழ்நாட்டு மக்களின் மனதில் மடைமாற்றத்தை ஏற்படுத்தி நாம் அனைவரும் ஐயன் திருவள்ளுவன் கூறியதற்கேற்ப பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒப்பற்ற தத்துவத்தின்படி இணைந்து வாழ நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு அமைகிறேன் வணக்கம்